वेंकटनाथार्य कविताक्षिगकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति गुरुपरम्परायै नमः। इदुपर्यन्तं मूणु श्लोकत्तिले अवतारिकैयाग सायिच्चार। अदावदु इंद मूणावदु अध्यायम एदुक्कु आरंबिक्कपड वेणुम, इंद मूणावदु अध्यायत्तिले एत्तनै पादंगल एन्न अर्थम सोल्लपडुदु, அதே மாதிரி இந்த மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதம் எதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதுவும் தன்னுடைய தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். தன் தோஷத்தை தெரிஞ்சுட்டாதான் நம்ம நம்ம அதை திருத்திண்டு தோஷமற்றவனை நம்ம நாட முடியும். எல்லாருமே பிரத்யார் தோஷத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து நம்ம தோஷத்தை லோகத்தை யாருமே பார்க்கறது. நம்ம எவ்வளவோ தப்பு பண்றோம், ஆனா நாம இன்னொருத்தர் பண்றதுதான் தப்பு சொல்லிட்டு இருக்கோம். அது தவறான ஒரு இது இல்லையா? அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தன் தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். தன் தோஷம்ன்றது என்னது? தன்னுடைய இந்திரிய கத தோஷம், சரீர கத தோஷம், புத்தி கத தோஷம், பிரவர்த்தி கத தோஷம், பூர்வமா இருக்கக்கூடிய ரூபமான பாபங்களுடைய ரூபம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு அதெல்லாம் நம்ம மீண்டு வந்துட்டாக்கா நம்ம சுபாவத்தா எம்பெருமானம் அடைஞ்சு விடலாம். அதனால நம்ம சுரூபத்தை, நம்ம தப்புகளை, நம்ம பாபங்கள் இவைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மாவில நம்ம எந்த உடம்பு எடுத்துன்னு இருக்கோம், இந்த உடம்புனால நம்ம என்னென்ன நல்லது பண்றோம், என்னென்ன கெட்டது பண்றோம், இது பண்ணக்கூடியதை எது பண்றோம், பண்ணக்கூடாது எது பண்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி ரொம்ப ஜாக்கிரதையா பிரயோகங்கள்லாம் பண்றார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ஞாச தசகம். அதில் சாய்க்கிச்ச அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்த்தனம் ததா அப்படிங்கிறார். அகிருத்தியானாம் ச கரணம், எது பண்ணக்கூடாதோ அதை பண்றோம். கிருத்தியானாம் ச, எதை பண்ணக்கூடாதோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது இல்லை. கிருத்தியானம் வர்ஜனம், பண்ண வேண்டியதை நம்ம விட்டுடுறோம், பண்ணக்கூடாத பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தாக்கா அது தப்பு இல்லையா? லோகத்துல நம்ம பிரவருத்தியா அதுதான். அந்த நாம இதை மாதிரி பண்ணக்கூடாத பண்றது, பண்ண வேண்டியதை விட்டுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நம்முடைய யாத்திரைங்கிறது ரொம்ப, தேக யாத்திரையோ அல்லது ஆத்ம யாத்திரையோ ரெண்டுமே நமக்கு சுகமா இருக்கும். நம்ம எல்லாருமே இப்ப எப்படி பார்க்கிறோம்? தேக பந்துக்களா எல்லாரையும் பார்க்கிறோம். தேக பந்துக்களா ஏன் பார்க்கணும்? எல்லாரையும் ஆத்ம பந்துக்களா, ஆத்மீய பந்துக்களா பாருங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஏன் விரோதம் வரப்போகுது? ஆத்மீய பந்துவாக எம்பெருமானுடைய பந்துக்கள் எல்லாருமே, எல்லாரும் எம்பெருமான சேர்ந்தவா, அதனால ஆத்ம பந்துக்கள் நம்முடைய பந்துக்களா வருதா? ஏற்கனவே சொல்றப்பேன், தேவானந்த ஆண்டவனுடைய ஒரு சிஷ்யர் சார். அந்த சுவாமி என்ன பண்ண, ஒரு லீவு கேட்டிருக்காரு அவசரத்துல இருந்து. என்ன வேணும்? இதுக்குடா திருவள்ளிக்கு காரியங்களுக்கு போயிட்டு வரணும். சரின்னு போயிட்டே இருக்கணும். அந்த சுவாமி 4 நாள் போயிட்டு திருப்பி எழுந்து ஒரு நேரம் வரும். தேவையான திருவள்ளிக்கு போயிட்டு இருந்தியா, போயிட்டு இருந்தேன், எங்கெங்க போனேன், என்னென்ன பண்ணேன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். என்ன சிஷ்யாச்சு? அவன் அத்தியாத்துக்கு போனோன்னா, மாமா ஆத்துக்கு போனேன், பெரியப்பா ஆத்துக்கு போனேன், சித்தியா ஆத்துக்கு போனேன், அப்படியே எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தார். ஏன்னா பந்துக்கள்லாம் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா பார்சா இருக்கிறோம் சேவிச்சியோ அப்படின்னு கேட்டேறான். எங்க அடியேன் அவகாசமே இல்லை, இத்தனை பந்துக்களை பார்க்கறதுக்கே நீங்க அவகாசம் போயிடுச்சு நேரம். அதுக்கு ஆண்டவன் சாட்சியாரான் திருவனந்தூர் ஆண்டவன். என்னது, அவன் தானடா பிரதான பந்து, அவன்தான் தீர்க்க பந்து, அவன்தான் சர்வாத்மா பந்து. இந்த பந்து பிரதான பந்துவான பகவானை விட்டுட்டு அவன்லாம் தேக பந்துக்கள், அந்த பந்துக்களை பார்க்கறதே உனக்கு அவகாசம் போயிடுச்சுன்றியே. நீ போற வழியில தான் அந்த பெருமாள் இருக்க, அவர் பார்த்துட்டு வரக்கூடாதோ? அதை விட்டுட்டு என்னென்னவோ சொல்றீங்க. பிதாத்வம் நாதாத்வம் தைத்த தனயஸ்தம் பிரியசகத்து அப்படிங்கிற ஆள இருந்தார். அவனே பிதா, அவனே மாத்தா, அவனே பிரிய சுகத்து, அவனே நமக்கு பிரியை, எல்லாமே அவன்தான். எப்படி நாம பார்க்கிறோமோ அப்படி அவன் வந்துருவான். தமர் வந்தது எவ்வுருவன் அவ்வுருவன் தானே, தமர் வந்தது எப்பே அப்பே மத்தப்பே என்கிறார் தொழில் ஆழ்வார். ஆனால் நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி நிக்கிறேன்றானே அவன், அதை பார்த்துட்டோ மாட்டியோ அப்படின்னு நேரம். அதனால இதுதான் நம்மளுடைய பிரவருத்தி இப்படி போகணும். அதனால இந்த வைராகிய பாதம்ன்றது பிரதானமானது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாதமே வந்துடுது. அதுலேயும் இந்த முதல் பாதத்துல 6 அதிகரணங்கள் இருக்கும். இந்த 6 அதிகரணங்கள்லையுமே நம்ம ஜாகிரத அவஸ்தையில நம்ம முழிச்சுட்டு இருக்கோம் பாருங்கோ, அந்த சமயத்துல நாம என்ன தப்பு பண்றோம், என்ன தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை சொல்றதுக்கோசம் தான் இந்த பாதம் வருது. இந்த 6 அதிகரணங்கள்னால இந்த ஜாகிரத அவஸ்தையில தோஷங்கள், அடுத்த பாதத்துல சொப்னாவஸ்தையில வர்ற தோஷங்கள், அதுல அவனுடைய பரமாத்மாவுடைய என்ன கல்யாண குணம், அது மாதிரி தூங்கட்ல நம்முடைய தோஷம் என்ன, அவனுடைய கல்யாண குணம் என்ன, அதே மாதிரி சொல்றது மூச்ச மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற நான் நிலை அவஸ்தை, அந்த சமயத்துல நம்ம தோஷம் என்ன, அதுல அவனுடைய கிருத்தத்துவம் என்ன, அப்படிங்கிறதெல்லாம் அழகா விவரிக்க போற. அதனால இந்த ஜாகிரத அவஸ்தையில முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நாம என்னென்ன தோஷங்கள் பண்றோம் அதை தெரிவிக்கிறதுக்கோசரமே இந்த பாதம் வந்தது. இதுல 6 அதிகரணங்கள் இருக்கு. அதுல முக்காவாசி சாந்தோக்கிய உபநிஷத்துல, பிரகதாரண்ய உபநிஷத்துல பஞ்சாக்னி வித்தியன்னு ஒரு வித்தியை இருக்கு. அந்த வித்தியை பத்தி இதுல விசாரிக்கிறது. 5 அக்னிகள் அதை வச்சுண்டு இந்த வித்தியே வந்தது. பஞ்சாக்னி வித்யான்றது ஒன்றும் இல்லை, பெரிய 5 அக்னிகள்னா என்னவோ பயப்படுற மாதிரிலாம் இல்லை. இது எப்படி அப்படின்னா, இங்கேருந்து ஒருத்தன் கிளம்பிட்டு சொர்க்குலோகம் போகிறான், அங்கேருந்து மேகமா மாறுறான், மேகத்தில் வர்றான், அங்கேருந்து மழையா மாறி பூமியில வந்து தானியங்களா மாறுறான். அந்த தானியங்கள்ல புருஷன் ஸ்திரீகள் எல்லாரும் சாப்பிடுறான். புருஷன் ஸ்திரீயோடு சேர்ற சமயத்துல தன்னுடைய அந்த தானியமாவது புருஷன் கிட்ட போறது, அது புருஷனுடைய வீரியமா மாறுறது, அது ஸ்திரீகளோட சேர்ற சமயத்துல ஸ்திரீகள்கிட்ட போய் சேர்றது கர்ப்பமாக. இதுதான் 5 அக்னி. முதல்ல சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் மேகம், அதுக்கப்புறம் பிருத்திவி, அதன் பிறகு புருஷன், அதன் பிறகு ஸ்திரீயினுடைய கர்ப்பம். இந்த 5 அக்னிகளாக உருவகப்படுத்துறது இங்கே. இதுதான் பஞ்சாக்னி வித்தியனுடைய சுரூபமே. இதை பத்தி தான் இங்க வந்து விவரிக்கிறார். இதுல வந்து ஒரு கதை தான் இது. அந்த கதையில ஆரம்பிச்சு தத்துவத்துல முடியும். முதல்ல அவ பேரு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏற்கனவே சொல்லிருக்கோம். உத்தாளர்களுடைய புள்ள ஸ்வேதகேது. அந்த ஸ்வேதகேது பாஞ்சால தேசத்துக்கு போறான். அங்க ராஜா இருக்கான். ராஜாவுடைய பந்து ஒருத்தன் இருக்கான், அவனும் க்ஷத்திரிய மாதிரி, பிரவாகன் அவனுக்கு பேரு. அவன் இந்த போய் உள்ள போய் நிக்கிறான். போன உடனே பெரிய ரிஷியனுடைய புள்ள வந்திருக்கானே ஸ்வேதகேது, அதனால பிரவாகன் அந்த ராஜா வந்து கேள்வி கேட்கிறான். இந்த குழந்தைன்னா என்ன அர்த்தம், படிப்புலேயே அவன் குழந்தை தான், 24 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என்னப்பா உங்க அப்பா எல்லாம் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரா, அப்படி எல்லாத்தையும் உனக்கு உபதேசம் பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு சொல்றான். உடனே 5 கேள்வி கேட்கிறான். இங்கேருந்து கிளம்புறது, அங்கேருந்து வர்றது, புனராவர்த்தி எப்படி, அந்த மார்க்கம் தேவயானம் பித்ருயானம் இதனுடைய பேதங்கள், அதே மாதிரியாக யாரு அந்த லோகத்துக்கு போகாம இருப்பா, கடைசியில எப்படி கர்ப்பமா மாறுறது எப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கலாம். 5 விதமான கேள்விகளை. அந்த 5 கேள்விக்கும் எனக்கு தெரியலையேன்னு 5 கேள்விக்கும் பதில் சொல்றான். உடனே பிரவாகணன் அலட்சியமா சொல்லி விடுறான். எல்லாம் உங்க அப்பா உபதேசம் பண்ணிட்டேன்னு சொல்ற, ஒண்ணுமே உபதேசம் ஆகலையே, என்ன நீ உபதேசம் வாங்கிட்ட, உனதான் உங்க அப்பா அவன் உபதேசம் பண்ணேரா, ஒண்ணுமே உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறான் பிரபாகரன். இவன் தலையை தொங்க போட்டு அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட வந்து உத்தாளர்கிட்ட சொல்றான், நீ பொய்தானு சொன்னேன், எல்லாத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அந்த ராஜன்ய பந்துவான பிரபாகரன் எனக்கு கேள்வி கேட்டான், எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா நீ வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டியே, அப்படி இருந்துச்சு நீ வந்து இந்த மாதிரி என்ன அப்படி சொல்லலாமா? அவன் வந்து பிரபாகரன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டப்பட்டுக்கிறான். உடனே உத்தாதகர் சொல்ற, இவெல்லாம் எவ்வளோ உத்தமமான ஒரு ரிஷிகள், எவ்வளோ சத்திய சுந்தாளி வாழலாம், அதெல்லாம் பார்க்கணும். உத்தாதகர் உடனே சொல்ற, என்ன பாரு, எனக்கு கணக்க தெரிஞ்சிருந்ததுன்னாக்கா உனக்கு நான் சொல்லாம இருப்பேனா? உனக்கு சொல்லிக் கொடுக்காம இருப்பேனா? நான் எனக்கே தெரியலையப்பா, தெரியாதனாலதான் உனக்கு சொல்ல அப்படின்னு நேரம் கிளம்பிடுற. அறிவு வைக்க இவனுக்கு 24 வயசு, என்ன குறைஞ்சபட்சம் அவருக்கு 50 வயசு இருக்கலாம் இல்லையா? உடனே இவர் கிளம்பிடுற. நேர போய் தன்னுடைய அந்த கேள்வி கேட்டான தன் பிள்ளைய அந்த ராஜாவனுடைய சபைக்கு உள்ள போயிடுற. போன உடனே அந்த பிரவாகணன் இழந்து வந்துடுறான். பெரிய மதுரையில் வந்திருக்கார், தேவைப்பட்டவர்கள் வந்து சேவிக்கிறோம். சேவிச்சு இவளுக்குலாம் என்ன பணம் தரணும், அந்த பணத்தை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். உத்தாரகர் சொல்ற, சிவனை என்ன இந்த பணத்தினால நான் என்ன பண்ண போறேன், நான் பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறேன்? ஆச்சரியப்படுறான். வர்ற பிராமணால் ரிஷிகள்லாம் பணம் எடுத்து போறான், ஐஸ்வர்யார்த்திகளாக வரான். அப்படி இருந்துச்சு இந்த ரிஷியோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ற, அப்ப என்ன வேணும் அப்படின்னுட்டு இவர் கேட்கிறான். இந்த பிரவாகரன் கேட்கிறான் இவரை, என் பிள்ளை ஏதோ கேள்வி கேட்டியாமே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிவிடேன், எனக்கும் தெரியல அப்படின்றாரு. பாருங்க, இவர் வந்து தனக்கு தெரிஞ்சுன்றதா காமிக்கல, அவங்ககிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், 5 அக்னிகளை தெரிஞ்சுக்கணும், 5 கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கிறார். உடனே அவன் பார்க்குறான், இவருக்கு எவ்வளோ வயசாகுது பாருங்க, நிச்சயம் 50 வயசுக்கு மேலே ஆயிடும். 24 வயசு பிள்ளை இருக்கான். அப்படி இருக்கச்ச இந்த ராஜா அவருக்கு உத்தரவிடுறான், வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை அப்படின்றான். இவரோ கிரஸ்தர், ஒரு பிள்ளை இருக்கான். ஆனாலும் கூட இவர் என்ன, இவரை பார்த்து என்ன சொல்றான் அந்த பிரவாகணன், வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தோட இரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வித்தியார்த்தி எப்படி போகங்களை அனுபவிக்க மாட்டானோ அந்த மாதிரியாக நீயும் போகத்தை அனுபவிக்க கூடாது. ஞானமே பிரதானமா இருந்து அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நீ பண்ணு அப்படின்னு அவன் உத்தரவிடுறான். அப்படியே இருக்கேன், அப்படியே இருக்கேன் அப்படின்னுட்டு இவர் சொல்ற. இவர் கோத்திரம் கௌதம கோத்திரம், கௌதம வம்சத்துல அவதரிச்சவர். அதனால இவன் ஆரம்பிக்கிறான், அசோவாவலோகோ கௌதம அக்னிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஹே கௌதமனே பேரிட்டு கூப்பிடுறான். முதல்ல கௌரவமா இருந்தான், இப்ப பேரிட்டு கூப்பிடுறான். கௌதமரே இங்க பாரு, இதுதான் முதல் அக்னி, எது இந்த சொர்க்கலோகம் முதல் அக்னி. அந்த சொர்க்கலோகத்துல இங்கேருந்து கிளம்புறான். இங்கேருந்து கிளம்பச்ச நேர இவனுடைய இந்திரியங்கள்லாம் அந்த சொர்க்கலோகத்துல போய் இவனை வந்து ஹோமம் பண்றதுங்கோ. ஹோமம்னா என்ன, அங்க போய் சேர்த்து சொல்றதுங்கோ. அங்க சேர்ந்த உடனே இவனுக்கு ரொம்ப உஜ்ஜலமான உடம்பு கிடைக்கிறது. சொர்க்கலோகத்தை எப்படி அனுபவிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பளபளபளன்னு உடம்பு. இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, இவனை மேகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ மேகம் தான் 2வது அக்னி, பர்ஜன்யா. அது முடிஞ்ச உடனே அந்த பர்ஜன்யம் மழையா பெய்கிறது. மழையா பெஞ்சதுன்னா எங்க வரும், பூமியில வந்து இறங்குறது. பூமியில வந்து இறங்கி கொஞ்சம் அது தானியங்களா விளைஞ்சுகிறது. ஆக பிருத்திவிதான் 3வது அக்னி. இந்த தானியங்கள் எல்லாம் எல்லாரும் சாப்பிடுறோம். சாப்பிடுற சமயத்துல புருஷன் கிட்டையும் இந்த தானியங்கள்லாம் அவனுடைய ரேதஸா மாறுது. சரியா? அதனால புருஷனானவன் 4வது அக்னியா ஆயிடுறான். அந்த புருஷன் விவாகம்லாம் ஆன உடனே தன்னுடைய கிரகணியோட சேர்றான். சேர்ச்ச தன்னுடைய சக்தியெல்லாம் அவருக்கு கொடுத்துடுறான். அதாவது இந்திரியங்கள் தான் பண்றது. இந்திரியங்கள்ல நம்ம ஆர்வமா, இந்திரியங்கள் தான் பண்றது. ஆறுனால என்ன பண்றான்னாக்கா அந்த ஸ்திரீகிட்ட தன்னுடைய சக்தியை கொடுத்துறதுனால அதுவும் அஞ்சாவது அக்னியா ஆகிறார். அந்த 5 அக்னியா ஆயிடுச்சு. இப்போ 5 அக்னியா ஆயிடுச்சுன்னாக்கா இப்போ இந்த ஸ்திரீ கிட்ட வந்துதான் கர்ப்பத்துல இவனுக்கு புருஷன் குழந்தைன்னு பேர் வருது. அங்கேருந்து குழந்தை பிறக்கிறது. இதுதான் 5 அக்னிகள். இங்க இவன் தேகத்தை விட்டுட்டு கிளம்பினான். தேகத்தை விட்டுட்டு கிளம்பி திருப்பி தாயாரிடமிருந்து இவன் திருப்பி பிறக்கிறான். இப்படி ஒரு சக்கரகம். இது ஒரு சக்கரம். இங்கேருந்து சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்திலிருந்து மேகம், மேகத்திலிருந்து பிருத்திவி, பிருத்திவியிலிருந்து புருஷன், புருஷன் கிட்டேருந்து ஸ்திரீ. இப்படியே ஒரு சக்கரகம் அப்படியே ஒரு சுத்தம் இருக்கு. ரொட்டீன் லைஃப். இதுதான் இந்த இடத்துல பஞ்சாக்னி, பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்து 5வது பிரபாடகத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. இதுல வந்து ஒரு ஜீவனுடைய பிறப்பு, வளர்வு எல்லாமே சொல்லப்படுறது. இதுவரையும் தான் பஞ்சாக்னி வித்யனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுண்டு அப்ப என்ன பண்ணணும்? தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னா எங்க உபநிஷத் பாஷையாளர் சொல்ற, நம்ம உடம்பு எப்படிலாம் அல்லாடுறது பாருங்க. இந்த ஜீவன் எப்படி அல்லாடுறான். இங்கேருந்து கிளம்பி கொஞ்ச நாள் சொர்க்கலோகம், கொஞ்ச நாள் மேகரூபமா இருக்கான், கொஞ்ச நாள் பிருத்திவியில மழையா வந்து தானியமா மாறுறான், அப்புறம் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு எந்த வழியால தாயார்கிட்ட அவன் போறான், எந்த வழியால தாயார்கிட்ட இருந்து வெளில வரான். எப்பேற்பட்ட ஒரு இது இது. நவத்துமபி சக்கியதே நரக கர்ப்பவாசாதியம் வபுஷ்ட பகுதாதுகம் அப்படின்ற கிமிக சிந்தனை என்னட்டு அபீதி சோத்திர சுவாமி சாய்க்கிறார். நமக்குமப்பி சக்கியதே நரக கர்ப்பவாசாதி. நரகத்துல வசிக்கிறதும் ஒரு தாயாருடைய கர்ப்பத்துல வசிக்கிறதும் ஒரே மாதிரி தானே. எப்படி இருக்கான்? நமக்கு இன்னும் சுகமா இருக்குன்னு நான் நினைச்சுட்டு இருக்கோம். அந்தந்த ஜன்மாக்கள் அவாவாளுடைய பிடிப்பு அதை வச்சுட்டுதான் நாம் இன்னவோ ரொம்ப ஆனந்தமா இருக்கிறதா நினைச்சுட்டு. அதனால நிபுண சிந்தனை தாதுஷம் இந்த மாதிரி விஷயங்களை தான் சிந்தனை பண்றோம். புத்தி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வைராக்கியம். இதெல்லாம் கேட்டோம்னாக்கா என்ன ஜென்மா, என்ன இப்படிலாம் நமக்கு ஜீவனம் இருக்கு, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு கொஞ்சமாவது தோண முடியும். ஒரு மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷமாவது நமக்கு அந்த சிந்தனை வராதா? என்ன ஜீவனம், என்னத்துக்கோசரம் நம்ம எப்படி மாற்றி முடிக்கிறோம் அப்படின்னு தோணலாமே நமக்கு. இது சகஜம் தானே. அதனால என்னத்துக்கோசரம் இப்படி இருக்கும் இந்த வைராக்கியம் எல்லாமே. இந்த வைராக்கியம் எல்லாம் வரதோ இதுக்கோசரமே இந்த பஞ்சாயத்து நிறுத்தி வந்தது. மனசுல ஒரு நமக்கு இந்த சிந்தனை வரணும். விரக்தி, ஒரு அருவறுப்பு, ஒரு ஜுகுப்சா இதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ஜுகுப்சான்றது நமக்கு தெரியணும். ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லுவா, ராவணன் தலைய பெருமாள் வெட்டிகிட்டே இருக்கார். பிரயோகம், அம்பு பிரயோகம் பண்ற, தலையை வெட்டிக்கவே வந்துடுறது. உடனே இன்னொரு தலை வளர்ந்துடுறது. ராவணன் இப்படி திரும்பி பார்த்தான் தன் தலைகளை, அதையே தலை தன் தலையிலையும் வைக்கிறது பார்த்துட்டு அவனுக்கே அருவறுப்பா இருந்துதான். ஏன்னா நமக்கே பிடிக்க மாட்டேன்றதே. என்ன இது ஜீவனம் அப்படின்னு தோணுடுவேன். என்ன இது பிறப்பு, எதுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு? அதனாலதான் மாம பேச்சு புனர்ஜென்ம அப்படிங்கிற என்ன அடைஞ்சுட்டான்னாக்கா அவனுக்கு புனர்ஜென்மா கிடையாது. லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் எல்லாரும் ஆனந்தத்தை அடையணும்னு தான் ஆசைப்படுறா. அந்த ஆனந்தத்தை அடையணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். வைராக்கியத்தை வளர்க்கறதுக்கு இது ஒரு வழி. இங்கேருந்து கிளம்பி அங்க போகணும் சொர்க்கலோகத்துக்கு. சொர்க்கலோகத்துக்கு போனால் சுகம் சுகம்ன்றா. என்ன சுகம்? தேவானாம் பரிசு அப்படிங்கிறது. தேவதைகளுக்கெல்லாம் இங்கேருந்து போறானே ஒருத்தன், அவன் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறான்னு போறான். அது எப்படின்னாக்கா தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பசு, பசுன்னு ஒரு ஆடு மாட்டுலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாமும் அங்க போய் எடுபடி. இங்க உட்காந்து நல்லா நின்றுருக்கவே அங்க போய் ஒரு குடிசையில வாழறவனுக்கும் ஒரு ராஜபவனம் மாளிகை, ராஜ மாளிகை அதுல வளர்றவனுக்கும் என்ன வித்தியாசம்? 2 இடத்துலையும் வேலைக்காரன் தான். அங்கே போனால் பெரிய மாளிகை இருக்கான், இங்கே இருந்தால் ஒரு குடிசையில் இருக்கான். அவ்வளோதானே வித்தியாசம். सन्तोषम अदर्गे पादवीत श्रेयस्नोर नास्ति निर्वृति स्वर्गत्तुल कूड इरुंदा एप्पडी इरुक्कुम एप्पो नमक्कु मुडियुमा इंद स्वर्गलोकत्तुल एप्पो पोई तिरुपि केळवुमा भयंदे उट्कार्न्दिरुक्कणुमा अंद मादिरि अदुल कष्टम सरी अदुदान पोचुन्नाक्का अदुक्कपुरम मेगत्तुल पोई उट्कार्न्दिरुक्कणुम मेगमा कार् मेगमा इरुक्कणुम मेग रूपमा वाळलाम अदुक्कपुरम अंगे मलैया कोट्राम धान्यमा पोरुगणाम अंद धान्यत्तै अवन साप्पिडणुम साप्पिटानाक्का एप्पडी साप्पिडறான் எங்க போறது எங்க தங்கிறது எப்படி வெளிய வருது அதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி அங்க இருந்து ஒரு சேகிட்ட போகச்சே எப்படி போறான் இவன் எப்படி எல்லாம் இது இருக்கு அனுபவம்ன்றது இதெல்லாம் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு ஜுகுப்சாவமா இருக்கு அதனால நம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இதுதான் ஆச்சரியம் அதெல்லாம் அதெல்லாம் சொன்னார் சுவாமி நவத்துவ உபசக்தியே நரக கர்ப்பவாசாதிகம் अवश्य बहुधातुकम धातुकम निपुण चिंतने आदर्शम इतमी चिंतने याद उत्साह वराकूड़ा वरकूड़ा नाम पड़ो इंद्रिय वैराग्यम वाणु अदारी विद्य अलग वर्णिक इप्ली तेनालीटा अवन आत्मस्वरूप आत्मस्वरूप एप्पडिपट्टदु निर्दिष्टमान आनंदत्तोड कूडियदु भगवानुक्कु दासमाग शेषमाग इरुक्कக்கூடியது அப்படிப்பட்ட எம்பெருமான அடையிறதிலேயே இது சிந்தனையோட இருக்குது அதுதான் இவனுக்கு தேவையானது அந்த சிந்தனை வந்திருந்தா இவன் நேர மோட்சத்துக்கு போயிடலாம் அங்க சொல்றது मे अरण्ये श्रद्धा तपयुपासते ते अर्चिषमेव अभिसंभवन्ति अब वाक्यम सद्य इत्थं विदुः ये इत्थं विदुः इव्वाराग उपासिप्पालो एव्वारु इंद प्रकृति उडंबु इरुक्के उडंबेल्लाम तल्लिट्टु इंद्रियंगळेल्लाम तल्लिट्टु आत्मस्वरूपत्ते भगवत् शरीरमागवो अल्लदु भगवाने आत्मावाग उडैंददु इंद आत्मा जीवन अप्पडिये यार उपासनम पण्णुवालो अवाडुम अदनाल एम्बेरमाने श्रद्धा तपयत्युपासते अप्पडिये यार श्रद्धयागवुम तपसागवुम पेरुमाळा नैनचिंडे यार उपासिप्पालो अवाळेल्लाम अर्चिरादि पदविया पोरा अर्चिरादि गिरियम अडैयराळ ते अर्चिरमेव अभिसंभवन्ति अब अर्चरादि मार्गते उपदेशिक पंचाग्नि विद्या आदरना पंचाग्नि विद्यवन इवन अब अर्चरादि मार्गताल उपासन पड़ा अर्चरादि मार्गताल मोक्षते अड़वान तुरंव उपदेश पड़े पंचाग्नि विद्या विद्य पता मुकावासी आर अधिकरण अणु विचार मुद्द अधिकरण किंबरानो कलबर समय इवन के उड़ा इलिया उड़ान इवन वो स्थूल देहते उठा स्थूल देहते उठाना इवन वो एरीचाना இவனுடைய சூக்ஷ்ம தேகம் உணர்கொள்ளும் அந்த சூக்ஷ்ம தேகத்தோட இவன் கலவி போறானா தூமாவி பித்ரு மார்க்கத்தினால போறானா அல்லது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நேர போறானா இவன் நேர போறானா அல்லது யோண்டி போறானா அல்லது பூத சூக்ஷ்மங்களோட போறானா அப்படின்னு சந்தேகம் சொல்றது பூர்வபக்ஷி நேர இவன் ஒண்டிதான் போறான் இந்த சூக்ஷ்ம போத சூக்ஷ்மங்கள்லாம் போத சூக்ஷ்மங்கள்னாக்க பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம ரூபம் சூக்ஷ்ம சரீரம் அதை எடுத்துட்டு போறானா இல்லையா அதை எடுத்துட்டு போகல ஒரு விஷயம் சொல்றான் ஏன் அப்படின்னா இங்கேருந்து போறானோ இல்லையோ நாம வந்து இந்த ஊர்லேருந்து 100 ஊருக்கு போறோம் போகச்ச யக்ஷன் கேட்டான் இது சேர தேசாந்திரிக்கு எது முக்கியம் ஆகாரம் முக்கியம் என்ன எங்க போனா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா அங்க சாப்பிட இடம் கிடைக்குமா, படுத்துக்க இடம் கிடைக்குமா, நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னு நான் தான் பார்ப்பான். அதனால எங்கேயாவது போனோம்னாக்கா போகங்கள்லாம் சரியா கிடைக்குமா அப்படின்னு தானே இவன் பாக்குறேன். அங்க கிடைச்சிடுறதுன்னு வச்சுக்கோங்க, இவன் அங்க போய் போகத்தை அனுபவிக்கிறார். இதுதான் லோகத்துல பார்க்கிறோம். அதே மாதிரியாக இந்த இவன் இருக்கானே, இங்கேருந்து கிளம்புறானே, இவன் முமுக்ஷு கிடையாது, புபுக்ஷு தான். அதாவது சம்சார பந்தத்திலேயே மாற்றம் வைக்கிறது. இவன் கிளம்புற சமயத்துல இங்கேயும் சொர்க்கலோகம் போனான்னு அங்க அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அங்கே எங்கேயோ சம்பாரிச்சுக்கிறான். லோகத்திலையும் சரி சொர்க்கலோகத்திலையும் சரி, இந்த பூமியிலையும் சரி சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி, எங்கெங்க போறானோ அங்கங்க போனா இவனுக்கு உடம்பு கிடைச்சிடுமே. அதனால அங்க போய் உடம்பு அடைஞ்சுக்கிட்டமே, இந்திரியங்கள் உடம்பு எல்லாமே அங்க போய் கிடைக்கும். இதுக்கோசரம் தனியா தூக்கின்னு போவாளான்னா தூக்கிட்டே போக வேண்டாம், சிறப்பே அவபாடு போயிட்டு வரலாம். அதே மாதிரியே சூக்ம சரீரமும் வேண்டாம், அது இல்லாமல் இவன் நிம்மதியா போகலாம். அதனால இந்த சூக்ம சரீரம் வேண்டாமே அப்படின்னு பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறான். இப்படி ஆக்ஷேபிச்சான்னாக்கா அது சித்தாந்தம் அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, இப்படியே போனாலும் சரி, அங்கங்க பெருமாள் தான் சர்வசக்தன் சர்வஜன், அவாவாளுக்கு வேண்டிய உடம்ப அவாவா கொடுத்துட்டு போற, பெருமாளே கொடுக்குற, அதான் வந்து வாங்கிக்கிறான், அதை கொண்டு அனுபவிச்சுக்கிறான். அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் இங்கேன்னு தூக்கின்னு போனோம் வேண்டாமே. நாமளே என்ன பண்றோம் பாருங்க, எவ்வளவு கூட லக்கேஜ் குறைக்க முடியுமோ அவ்வளோ கூட குறைச்சுன்னு தான் போறோம். நிறைய தூக்கின்னு போறது நமக்கு கஷ்டமா இருக்கு. என்னது தூக்கின்னு போனோம், எவ்வளவோ தூக்கின்னு போறது, அதான் வேண்டியதில்லை அப்படின்னு தான் நாம இருக்கோம். அந்த மாதிரி வந்து போக சேர்ந்த சூக்ம சரீரம் வேண்டியதில்லை, சூழ சரீரம் போயிடுத்து, சூக்ம சரீரத்தையும் விட்டுட்டோம். அங்க வேணுன்றத பெருமாளே எல்லாம் நமக்கு அனுகிரகிச்சுக்குவார். அங்கங்க போனா பிராணன்றது பிராண வாயுவை அங்கங்க தானே சுவாசிச்சுக்கிறோம், அது மாதிரி இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம். அது கிடையாது. சர்வேஸ்வரன் வந்து அவ்வளவுதான் சமாதானம், அது கிடையாது. இவன் சூக்ம சரீரத்தோடு தான் போறான். சூக்ம சரீரம் இல்லாமல் போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்திரியங்கள் தான் இவனை ஆக்ஷன் போய் அங்க சேர்க்கறதா சொல்றது. என்ன மாதிரி ஸ்ருதியும் சொல்றது, சுவாமி பாஷ்யகார சூத்திரகாரெல்லாம் சொல்ற யுக்திகள்லாம் இந்திரியங்கள் தான் இவனை எடுத்துன்னு போறது. இப்ப இந்திரியங்கள் தான் இவனை வந்து ஹோமம் பண்றது. அப்ப இந்திரியங்கள் தான் இவனை ஹோமம் பண்றதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்திரியம் என்ன பண்றது, இந்திரியம் ஒரு தேகத்தை ஆசிரியச்சுதான் நிற்குமே தவிர்த்து சுதந்திரமா நிக்காது. நாம இருக்கோம், நாம இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருப்போமோ அவ்வளவு நாள் தான் இந்திரியங்கள்லாம் இருக்கும். அவன் போயிட்டானே சரீரத்தை விட்டான்னாக்கா அந்த இந்திரியங்களும் போயிடுறது. அந்த இந்திரியங்களும் அவனை ஆசிரியச்சுன்னு அவனோட சூக்ம சரீரத்தோட போறதுன்னு சொல்லணும். பின்னாடி சொல்ல போற 4வது 2ஆம் பாதத்துல இதெல்லாம் சொல்ல போற. இவன் கிளம்பச்சே எப்படி போறான் அப்படிங்கிறத பத்தினாலும் சுவாமி சாய்க்க போறார் சூத்திரக்காரர். ஆதரனால இந்திரியங்கள்ன்றது இந்த மாதிரி ஒரு சரீரத்தை ஆசிரியத்து தான் நிற்கிறது. சரீரத்தை ஆசிரியத்து இந்திரியங்கள் இருக்கும். இப்ப இந்திரியங்கள் தான் போறது, இந்திரியங்கள் தான் ஹோமம் பண்றதுன்னு 5 இடத்துலயும் 5 அக்னிகள்லயும். அதனால இந்திரியங்கள் போறதுன்னா அதுக்கு சரீரமா இருக்கணும். கமனம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதனத்தை இல்லாம போக முடியாது. அதுவும் இவன் வந்து புபுக்ஷு தான், ஒரு முமுக்ஷு இல்லை. ஒரு முமுக்ஷு இருக்கானே முக்தன், அவனே சூக்ம சரீரத்தோட போறான். பிரஜா நதியில போன முன்னதான் அந்த சூக்ம சரீரத்தை விட்டுட்டு சோழ சரீரம் இங்கே போயிடுத்து, சூக்ம சரீரத்தை அங்க கொண்டு போய் விடுறான் பிரஜா நதியில. அதன் பிறகுதான் சுத்தஸ்வரூபமாக பெருமாளை பேரை போறான், கலிங்கத்துல போய் உட்காந்துக்கிறான் எம்பெருமானோட அப்படின்னு கௌஷேதி உபனிஷத் சொல்றது. அனாச்சாரம் பண்ண போற 3வது பாகத்துல இந்த அத்தியாயத்துல இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த சூக்ம சரீரம் இல்லாமல் இவனுடைய கதியே கிடையாது. சொற்பதறியத்தோடு தான் இவன் போகிறான். அது எப்படி சொல்றாருனாக்கா, ஈஸ்வரன் சொச்சந்தமா பண்றவன் தான், அவன் நினைச்சா எதையும் பண்ணலாம். தேவதிகன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார், கிருஷானுத்தான் தொதக்கேச்சிட்டு அகிருஷான் தத்திர கூர்மத்தை அப்படிங்கிறார். ஒல்லியா இருக்கிறத சோழம்னு சொல்லுவேன், சோழமா இருக்கிறத ஒல்லின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தர்க்க பாண்டித்யம், தர்க்க பாண்டித்யம் எத்தவனாலும் நான் ஸ்தாபிப்பேன் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் சுவாமி. பெருமாளோ சர்வசக்தன் சர்வஜன், அவன் எப்படி வேணாலும் பண்ணலாம் நினைச்சான்னாக்கா. அதாவது இந்த சரீரத்தெல்லாம் அழிச்சுட்டு இன்னொரு ஒரு சரீரத்தையும் கொடுக்கலாம் அங்கங்க, அவன் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? அவனும் சாஸ்திரத்துக்கு அடங்கினவன். சாஸ்திரத்துக்கு அடங்கினவன் என்ன அர்த்தம்? அசுதிஸ்மிருதின் ஸ்மிருதி மமைய வாக்கியான்னு சொன்னிடுறாங்க. அப்படி சொன்ன பகவான் அவனே அதை மாறலாமா? சாஸ்திரம் என்ன சொல்றதோ ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை தான் அவன் நினைச்சிருப்பான். ஸ்ருதி அதை சொல்றது என்னன்னு சொல்றது? சூக்ம சரீரத்தோட இங்க அவன் போறான், இந்திரியங்களோடு சேர்ந்து போறான், சரீரத்தோடு சேர்ந்து போறான், எல்லாத்தையோடும் சேர்ந்துதான் அவன் போறான்ற மாதிரி அழகா ஸ்ருதி காமிச்சிட்டு போறது உபனிஷத். அந்த உபனிஷத்தை அப்படி சொல்லிட்டு போகச்ச அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதனால ஸ்ருதி மிதம் இது. ஸ்ருதியினால ஸ்ருதி பிரமாணத்தினால சொல்லப்பட்ட விஷயத்துல அதை மாறுறதுக்கோ மாத்துறதுக்கோ யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. அதனால எம்பெருமான் சொச்சந்த கிருத்தியம்லாம் பண்றதுக்கு சித்தமா இருக்கும் அவன். ஆனாலும் கூட அவன் ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமாக தான் பிரவர்த்திப்பான். அதை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். எம்பெருமானும் அப்படிதான். அதனால இந்த இடத்துல இதுதான் ஸ்ருதி என்ன சொல்றதோ அந்த கிரமத்துல அவன் போறான். அவன் வந்து கேட்டான், இங்கே இருந்து தூக்கின்னு போனே, இங்கே இருந்து எத்தனை போறான்னு சொன்னாக்கா அது கௌரவமாச்சு தோஷமாச்சு, அங்கேயே கிடைக்கிச்ச எப்படி தூக்கிட்டு போனோம்? அங்கேயே நம்ம எந்த இடத்துல போறோமே அது போறோமோ அங்கேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னா நம்ம எதுக்கு எடுத்துன்னு போனோம்? அங்கங்க கிடைக்க முடிஞ்சோ, அப்படியே இருந்து போட்டவன் தூக்கிட்டு போனால் கௌரவம் முடிஞ்சோ, தூக்கின்னு போகாதான் லாகம் ரொம்ப சுதுவா இருக்கு, அதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை எதுக்கு பண்ணணும், அது வேண்டாமே அப்படின்னு அவன் கேட்டான். இது வந்து சொல்லுவாரு பலமுக கௌரவம் நகோஷாயின்னு ஒரு நியாயம் மீமாம்சகால் அடிக்கடி சொல்லுவான். சில இடத்துல கௌரவம்னு ஒரு தோஷம் வரும், கௌரவம் லாகவம் சுலபமா ஒரு வழி இருக்குது, அதை விட்டுட்டு கடினமான வழி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களோ அது கௌரவம் அப்படின்னு தோஷம் உண்டு. அப்போ லாகவமான வழி தானே பண்ணணும், கௌரவமான வழியை ஏன் எடுத்துக்கணும் கடினமான வழியை? அதுக்கு கௌரவம் அது குருவா இருக்கு, குருன்னா பெருசு, அதனால கௌரவம் ஒரு தோஷம் வருது, அதை போய் நீங்க எப்படி ஆசிரியக்கலாம்னு அவன் கேட்டான். அதுக்கு என்ன சொல்ற பலமுக கௌரவம்னு தோஷம் ஆகிய இங்க பலம் இருக்கு, என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா ஸ்ருதி பிரமாணத்தினுடைய பிராமணிய வியவஸ்தை பண்றோம். ஏன்னா பெருமாள் சொல்லிட்டு ஸ்ருதிஸ்மிருதியில் மமைய வாக்கியா வேதோத்திலோ தர்ம மூலம் சாஸ்திர யோனித்தா சோதனாலட்சணோர்த்தோ தர்மம். எல்லா சாஸ்திரக்காராலும் ஆஸ்திக சாஸ்திரக்காராலும் வேதத்தையே பரம பிரமாணமாக ஏற்பட்டிருக்கார். வேதம் என்ன எத பிரமாணம் சொல்றதோ அதை மீறி எதையுமே பண்ணக்கூடாது. வேதம் எதை பிரமாணமா சொல்றதோ அதை மீறி எதுவும் சொல்லக்கூடாது. அதனால வேதம் தான் வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நவையும் தேசவஸ்திரம். அதனால வேதத்துக்காரன் வேற சாஸ்திரம் ஒன்றும் கிடையாது, வேதம் தான் பிரதானம். அதன் பிறகுதான் நம்ம விசாரம் பண்றோமே அந்த சாஸ்திரங்கள்லாம், அதுக்கு சொல்லக்கூடாது. அதனால வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் அஸ்தி இல்லை, தேசவனை காட்டிலும் தெய்வம் ஒன்றும் கிடையாது அப்படின்றது மகாபாரதம். அதனால வேதங்கிற இந்த சாஸ்திரமானது அது பிரமாணமா சொல்லிட்டு போயிடுச்சு. இதை மாதிரி இங்கேயே நாங்க போனோம் இந்த இந்திரியங்களோட அந்த உடம்பு, அப்புறம் அந்த இது போச்ச நம்மளா பிரபன்னாள் நாம அர்ச்சராதி மார்க்கத்துல போவோம். அப்போ அங்க ஆதிவாசிகள்லாம் இருக்க பாருங்க, அர்ச்சராதி கணங்கள்லாம் நம்ம எழுந்துள்ள போகும் போகச்சா அவர்கள் நம்ம பேச போறோம். வேதம் ஒன்று என்ன வேணும்? வாய் இருக்கணும், அந்த வாக்குன்னு ஒரு இந்திரியம் இருக்கணும். அவங்க நம்ம கண்ணால் பார்ப்போம், பார்க்கணுன்னா என்ன வேணும்? கண்ணு வேணும், அப்போ சக்ஷுந்திரியம் வேணும். அவள் என்ன பண்ணுவா? சதம் மாலாஹஸ்தாக, சதம் சூர்ணாஹஸ்தாக, சதம் வாசஹஸ்தாகலாம் வாக்கியம் வச்சு அங்கே அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்கலாம், 100 பேர் இருப்பாளாம். அவள்லாம் கையில் வந்து வாசன திரவியங்களை வச்சுருப்பா, புஷ்பத்தை வச்சுருப்பா, வாசன சூர்ணங்களை வச்சுருப்பா, அப்படிலாம் ரசியாக திருண்டு போகிறது. அதனால இந்த மாதிரி இந்திரியங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் அவன் பண்ணுறான். அவனோட நம்ம பேச போகிறோம், இதெல்லாம் இருக்கேங்க. அதே மாதிரியாக இவன் பபுக்ஷு, நம்மளாம் முமுக்ஷுவை பற்றி சொன்னோம் இல்லை, பபுக்ஷுக்கானே சம்சாரி இவனும் இதை மாதிரி போகிறான், அவனவாகிட்டலாம் பேசுவான். இதெல்லாம் இருக்கே. அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கெல்லாம் இந்த சரீரம் வேணுமே, போகச்சேவே பேசணுமே. அந்த லோகத்தில் போனால் ஒரு சரீரத்தை அடையிறது வேற, ஆனால் இங்கே போகிற வழியிலேயே அவன் பேசுவான். எத்தனையோ என்னுடைய செயல்கள் நிறைய இருக்கே, அது இருக்கச்ச அவையில் ஒத்துண்டுதான் ஆகும். அதனால யுக்தியை கொண்டு பார்த்தாலும் உடம்பு உண்டு, சூக்ம சரீரம் உண்டு. பிரமாணத்தை கொண்டு பார்த்தாலும் சூக்ம சரீரம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பகவான் அவன் சுதந்திரனாக இருந்தாலும் சுருதி சொன்னதுக்கு மீறி அவன் நடக்கவே மாட்டான். வேதம் என்ன சொல்றதோ அதன்படிதான் நடக்கணும். 3ஆம் அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்துல பெருமாள் பார்க்கிற நான் வந்து நானவார்த்தம் அவார்த்தையும் திரிஷுலோகேஷு கிஞ்சன, இந்த 3 லோகத்திலையும் நான் அடையணுன்றது எதுவுமே இல்லை, ஆனாலும் கூட நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் பண்றேன்னு தெரியுமோ? எத்தது ஆசிரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோஜனா பிரயத்தமா நம் குறித்து லோகஸ்தபன் வர்த்ததே. எது ஒரு சிரேஷ்டனாக ஒரு மார்க்கதர்சகனாக இருக்கக்கூடிய ஒத்தன் அவன் ஒரு பெரிய எதை பண்றானோ அதுதான் பின்னாடி இருக்கிறவாள்லாம் பண்ணுவான், அவன் அனுசரிக்கிறவாள்லாம். நான் கணக்கு அந்த சாஸ்திரத்தை அனுப்பிக்காம விட்டுட்டேன்னாக்கா என்னை சேர்ந்தவாளன் தன்னை பெருமாள் எவ்வளோ அங்கே குறிக்கிட்ட சங்கோஜப்படுத்திக்கிறார். தன்னை என்ன பகவான் சொல்லிக்கிறார், நான் வசுதேவர் சும்மாச்சு, வசுதேவருடைய குமாரன் நான், வசுதேவரோ கிட்ட அக்ரேஸ்வரர் அவருடைய பிள்ளை நான். நான் கணக்க தப்பு பண்ணினேன்னாக்கா வசுதேவர் பிள்ளையே இப்படி தப்பு பண்ணிட்டேரு, ஆனால் நம்மளும் அப்படிதான் பண்ணணும் போல இருக்குன்னு அவள் பண்ண ஆரம்பிச்சிருவாளே, அது தவறு இல்லையா? அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆகவே நாம வந்து பெருமாள் சொல்ற தன்னை பத்தி, அதனாலதான் நான் வந்து கர்மாக்களை நட்டி சென்றிருக்கேன், வேதோத்தமான கர்மாக்கள், அவ வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், அதெல்லாம் வேதமோ சாஸ்திரமோ என்ன சொல்லி கொடுக்கிறதோ அதன் மாதிரி இருக்கணும். அதனால பெருமாள் இருக்க அவன் சொச்சந்த கிருத்தியம் எல்லாத்தையும் சுதந்திரமா பண்ணலாம் எம்பெருமான். பண்ணாலும் கூட வேதம் சொல்றதை கொண்டு பண்றதுனால எல்லாமே பிரமாணம் தான். ஆகவே பொது சூக்மங்களோட சேர்ந்துதான் இவன் போவானை தவிர்த்து பொது சூக்மம் இல்லாமலே போக மாட்டான். அந்த பூத சூக்மந்தான் பரிணமிக்கிறது. பூத சூக்மம்னா பஞ்சபூதங்களுடைய சூக்மமானது சார், அவைகள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா பரிணமிக்கிறது. இங்கேருந்து போன பூத சூக்மம் சொர்க்கலோகத்துல அப்படியே உஜ்வலிதமான ஆக்காரம், அந்த அந்த சொர்க்கலோக சோமோ ராஜாசம் சோமோ ராஜா பவதி அப்படின்னு வாக்கியம். அவன் அங்கே போனால் சோமராஜனா எழுறானோ, சோமராஜன் அப்படியே பல பலபலன்னு ஜொலிக்கிற உடம்பெல்லாம் எடுத்துக்கிறான். ஏன்னா சொர்க்கலோகத்துல சோமா இருக்கணும் இல்லையோ, அதுக்கேற்ற மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். அதே மாதிரி மேகமா மாறுவான், மேகமா மாறினாக்கா அதுக்கேற்ற மாதிரி உடம்பு எடுத்துக்கிறான். இந்த மாதிரியாக எல்லாம் வரிசையா அது உபநிட சொல்லிட்டு சாந்தோக்கிய உபநிடம். அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த பூத சூக்மங்களே சோமராஜனா மாறுறது சொர்க்கலோகத்துல, அதன் பிறகு அதுவே மேகமா மாறுறது, அதுவே பிருத்திவியில மழையா வந்து பெஞ்சு தானியமா மாறுறது, அதுவே புருஷன் கிட்ட போய் ரேதஸா மாறுறது. அந்த புது சூக்ஷமே ஸ்திரீகள்கிட்ட போய் சேரச்ச ஒரு குழந்தையா மாறுது. எல்லாம் புது சூக்ஷங்கள் தான். அதனுடைய நம்மளே ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஒரு மண்ணு மண்ணு என்ன ஆகுறது? கடமா மாறுறது, கடம் கபாலமா மாறுறது, கபாலம் கபாலிகையா மாறுறது, அதுல இருந்து சூர்ணம், அதுல இருந்து மிருத்து, அதுல இருந்து சூக்ஷ்மம், திருப்பி அதுவே கடமா மாறும், ஒரு ரொட்டீன். இந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே பிரவாக நித்தியம் சொல்றோம், சுரூபானாதி இல்லை, பிரவாக நித்தியம். அப்படியே பிரவாகத்தை பார்த்தா ஒரே மாதிரி பிரவாகம் போற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லையே, மாறிண்டே இருக்கு அந்த ஜலம். ஆனா ஒரே மாதிரி போற மாதிரி எந்த சுழல் இருக்கோ அந்த சுழல் சுத்தின்ண்டே இருக்கும். ஜலம் மாறிட்டுதான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே ஜலம்னு நினைக்கிறோம். அது மாதிரி இது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கா, இந்த உடம்பே சூட சரீரம், அது எரிஞ்சிட்ட உடனே போத சூக்ஷம் மாறி அவனோட போறது, அது சொற்குலோகத்துக்கு போறது. சொற்குலோகத்துல மேகம், மேகத்துல இருந்த மழையாக பிருத்திவியில, அந்த பிருத்திவி வந்து புருஷன் கிட்ட ரேதஸா மாறுது. அப்புறம் ஸ்திரீ கிட்ட போறது கர்ப்பமாகி இவன் புருஷவச்சஸ், புருஷன் குழந்தை பிறக்கிறான் அப்படின்றவரையும் போறது. இந்த கிரமத்துல தான் வருது. அதனால போது சூக்ஷம் இல்லாமல் இவன் போவதில்லை. போது சூக்மத்தோட கூடவே இவன் இங்க வந்து போகிறான். அதனால அங்கங்க தேகம் கிடைக்கும். அது இதெல்லாம் இங்க நிக்காது. அந்த யுக்திகள் எல்லாம் ஏன் அப்படின்னு உபநிட சொல்ற வாக்கியங்கள், அந்த உபநிடத்து என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதனால இதுதான் இது வந்து பெருமாளும் ஒத்துக்கிறது. அதனால எம்பெருமான் சுட்டிச்சிடுவான் அப்படின்னு சொல்றதுதான் தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால ஆரம்பிக்கிற அதிகரணம். 3 ஸ்லோகங்கள் அதிகரண விஷயங்கள், 6 ஸ்லோகங்கள். முதல் 3 ஸ்லோகங்கள்னால அவதாரிகை, சங்கதி, ஆக்ஷேபங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இப்போ அதிகரணத்தினுடைய ஆரம்பம். முதல் ஸ்லோகம் அதிகம். தேகாத்யம் பூஜ்ய நீத்யா திவி பூவிச்ச கதோ சத்ர தத்ரைவ லப்யம் பிராணாத்யைஹி பூத சூக்மைரபி கிமிகம் முதா பூர்வதேஹாத்கிரஹீதைஹி ஜீவஸ்யானோர்கதிஞ்ச ஸ்வயமுபஜனயே ஈஸ்வரः பிராணநித்யாம் மைவம் ஸ்வச்சந்த கிருத்யே ஸ்ருதிமித நியதௌ கௌரவக்தேரயுக்தே. தேகாத்யம் தேகம் முதலானவைகள்லாம் போக்கிய நீத்தியா. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகச்ச நமக்கு போகங்கள்லாம் எப்படி கிடைக்கிறது? இங்க இருந்தா தலைமணி எடுத்துன்னு போறோம், இங்க இருந்தா ஜலம் எடுத்துன்னு போறோம் குளிக்கிறதுக்கு. எங்க நம்ம போறோமோ அங்கதான் ஜலம் இருக்கும், நதி இருக்கும், கிணறு இருக்கும், குழா இருக்கும், ஏதோ ஒன்று திருத்தம் மாடுறோம். அதனால தேகாத்தியம் போக்கிய நித்தியா. பூவி திவி புவிச்ச, அது சொர்க்கலோகமா இருந்தாலும் சரி பூலோகமா இருந்தாலும் சரி, கதவு அங்க போனாக்கா தத்திர தத்திரை லட்சியம் எங்க போறோமோ அங்கேயே அதெல்லாம் அப்படிலாம் அடையப்படும். பிராணாத்தியகி போது சூக்ஷ்மை, இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகள்னாலையும் போது சூக்ஷ்மை பஞ்சபூதங்களுடைய சூக்ஷ்ம அம்சங்கள் இருக்கே அவைகள்னாலேயோ அப்படி கிமிக முதா முதா முதான முட்டாள்தனமாக எதுக்கிறது பூர்வதேகா கிரகிதை ஸ்தூலதேகம் இருக்கே அந்த ஸ்தூலதேகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்றது என்ன பிரயோஜனம்? அது வேண்டாம், அர்த்தம் அது அந்த மாதிரி சொல்லவே வேண்டாம். ஏன்னா இந்த லோகத்துல நம்ம இருக்கோம், அப்பதான் இந்த சரீரத்தை வச்சிருந்து அல்லாடின்னு இருந்தோம். திரும்பி இப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த உடம்பு அப்படியே கடையணுமா, கடைஞ்சி ஒரு தயிரை கடைஞ்சோம்னாக்கா ஏடெல்லாம் போட்டு அப்போ வெண்ணெய் எப்படி வரும், அந்த மாதிரி இங்க நவநீதம் மாதிரி இந்த பூத சூக்மங்களை அதுல இருந்து மதனம் பண்ணி எடுக்கணும் சார்த்த. அதை எடுத்துண்டு இந்திரியங்கள் அதே மாதிரி முக்கிய பிராணன் இவைகளோட கூடி இந்த பூத சூக்மனை சேர்ந்து போன சரீரத்துல என்ன இருந்தோ அதுல இருந்து எடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? அங்கங்க போயே கிடைக்கட்டுமே. அது மட்டுமா, இவன் ஜீவன் வந்து அணு அணுஸ்வரூபம் தானே. நம்மளே சொல்றோம் உட்காந்தி கத்தியாகத்தீனாம் அப்படின்றோம். இவன் அணுவா இருக்கிறதுனால இங்கேருந்து கிளம்புறான், கிளம்பி போகிறான், திரும்பவும் வருகிறான். அணுவா இருக்கிறதுனாலதான் முடியும்னு சொல்லிருக்கோம் நாம. உட்காந்தி கத்தியாகத்தீனான்னுட்டு 2003ஆம் பாகத்துல ஞானத்துல சூத்திரம் ஆக அங்கேயே சொல்லிருக்குமே. அந்த மாதிரி அணுவா இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது இதனால முடியும். அதுவும் பிராண நித்தியா, இந்த பிராணனை மேல எடுத்துட்டு வரான் கீழே எடுத்துட்டு வரான் அப்படின்லாம் இருக்கு. ஒரு பிராணவாயுவை மேல அப்படியே சும்மா மூச்சை எடுத்து பிரயோகம் பண்றோம், எவ்வளவு சுகமா இருக்கு. சேச்சகம், பூரகம், கும்பகம் அப்படின்லாம் சொன்னோம். முதல்ல மூச்சை விட்டுறது, அதன் பிறகு வலது முக்கால் நல்லா மூச்சை எடுத்துடுறது, எவ்வளவு முடியுமோ ரெண்டு மூக்கையும் பிடிச்சி அழைச்சி மூடிண்டு எவ்வளோ நாரி முடியுமோ அவ்வளோ நாரி அப்படியே அந்த சுவாசத்தை உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கிறது. அதன் பிறகு எப்போ முடியாதோ அப்போ இடது மூக்கால அந்த பிராணவாயு கொடுத்து இழுத்த முடியும், மூச்சு எடுத்துமே அதை அப்படியே வெளியில விட்டுறது. எவ்வளவு சுகமா இருக்கு. அது மாதிரியே ஒவ்வொரு வாயுக்குளம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அதனால இதை விட்டுட்டு தனித்தனியா இங்க எடுத்துன்னு போறது இருக்கு, அது வேண்டியது இல்லையே, அது தேவையே இல்லை. இந்த மாதிரி தூக்கின்னு போறதுன்றது வேண்டாம். ஆனா அணு அணு அணுவாக போகலாம். அதே மாதிரியாகவே ஈஸ்வரன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, அவனே உபஜனையே நமக்கு எது வேணுமோ அதை அங்கேயே சுட்டி சொல்லுவான். நீ தான் சொல்றேன் அவன் சர்வசக்தி, அவன் சர்வஜன், புத்த சங்கற்பன், அவனால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே சொல்றேன். நம்மளே அப்படி சொல்றதுனால இங்கேருந்து போனோம்னாக்கா நமக்கு வேண்டிய சரீரத்தை அவனே ஜனனம் பண்ணிடுவான். உபஜனையே அவனே சிருஷ்டிச்சுடுவான். அப்படி சிருஷ்டிச்சுட்டான்னாக்கா அதுவே போர்வேன். அதனால இந்த பூத்தம் எடுத்துன்னு போக வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் மைவம் அப்படின்னா ஆட்சேபிக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்ருதி மீத நியத்தவும் ஸ்ருதி ஸ்ருதி பிரமிதமான நியத்தி ஏன் காமினா மருதோட தான் போவான். அதுவும் ஈஸ்வரன் சுதந்திரம்தான், ஈஸ்வரன் சுதந்திரம்தான். அவனை போய் இங்கேருந்து சரீரத்தை எடுத்துன்னு போறது அது கௌரவம். நீ சொன்ன நான் என்ன தெரியுமா சொல்றேன், உடலிடத்து இங்கேருந்து எடுத்துன்னு போறான் உடம்ப அப்படின்னு சொல்லச்ச ஈஸ்வரன் அங்க போய் பண்றான் அப்படின்னு சொன்னா அது ஒரு கௌரவம் இல்லையா. அவன் எப்படி இந்த சுதியினால சொல்லப்பட்டதோ அந்த மாதிரிதான் ஈஸ்வரன் பண்ணுவான். ஏவாது தேவாதீனம் சகாரசாக தேவாதிகரணத்துல தேவதாதிகரணம் சொல்லச்ச வேதத்துல இருக்கிறத வச்சுதான் சிருஷ்டிக்கிறான். அதனால வேதம் தான் என்ன சொல்றதோ அதான் சரி, அதுதான் பிராமணிகா எடுத்துப்பா. இப்ப இவன் ஈஸ்வரன் இங்க இது பண்றான், ஸ்வச்சந்தமா இருக்கான், சுதந்திரன், சர்வஜன், சர்வசக்தி, அவனால் சிருஷ்டிக்க முடியும், அவன் சரீரத்தை சிருஷ்டிப்பான் அப்படின்னு நான் சொல்றதுன்றது கௌரவமா போயிடும். அதே மாதிரி இவன் எடுத்துன்னு போறது கௌரவம் கிடையாது. இதுதான் லாகவம். அதனால ஈஸ்வரன் ஸ்ருதிசித்தமான விஷயத்துல ஈஸ்வரன் கூட மாத்தி பண்றதுக்கு அருகன் இல்லை. ஏற்கனவே சொல்றோம் இன்னது அவனுக்கு தர்ம சேதுன்னு பேரு. சாஸ்திரம் சொல்றதுக்கு மீறி அவனால் நடக்க முடியாது. அதனால ஆணுமானிக்க விஷயத்தெல்லாம் நீங்க கற்பனை பண்ணீங்கன்னாக்கா அதெல்லாம் தோஷம்தான். ஆணுமானிக்கமா ஏதாவது அனுமானத்தினால எது எதையோ கற்பிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாதான் கௌரவம் எல்லாம் வரும். ஆனால் நாங்க சொல்றது எப்படி தெரியுமோ, ஸ்ருதி சித்தமான விஷயத்தை சொல்றோம். ஸ்ருதி சித்தமான விஷயத்தை சொல்லச்ச இதுல பிராமாணிக்கமோ அப்பிராமாணிக்கமோ கௌரவமோ எந்த தோஷமும் வராது. எல்லாம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, பிரமிதி பரவதாம் நேதரேஷாந்தி கிஞ்சது கண்டபடியே கொள்வார்க்கு விரோத நேரம் இல்லை. இது ஸ்ருதி சித்தமான விஷயம், அதுல இருக்கிறத நாங்க சொல்றோம். அதனால இந்த ஸ்ருதியில இவன் பொது சொற்பங்களோடு தான் போகிறான், அந்த இந்திரியங்களோடு தான் போகிறான். அந்த பொது சூஷ்மங்கள் தான் இந்த மாதிரியாக 5 விதமான அக்னிகள்ல ரூபத்தை எடுத்துக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கிறது. வரும்ப சொர்க்குலோகமான அந்த சோமராஜனா மாறுறான், இது ஒரு ரூபம். அந்த சொர்க்குலோகங்கிற ஒரு அக்னி, அதுல சோமராஜன் உஜ்ஜரஜமான சரீரம் இருக்கு. இதுதான் இந்த தேகத்தினுடைய பரிணாமம். அதன் பிறகு மேகம் 2வது அக்னி, அங்க மழையா மாறுறான். அதன் பிறகு பிருத்திவிங்கிறது 3வது அக்னி, அங்க தானியங்களா மாறுறான். 4வது அக்னி புருஷன், அவங்கிட்ட தானியங்கள் எல்லாம் போகச்ச லேட்டஸா மாறுறது என்னுடைய உடம்பு. அதுக்கப்புறம் ஸ்திரீயாக ஒரு அக்னி, அந்த அக்னி கிட்ட போகிற சமயத்துல இவன் குழந்தையா மாறுறான். இப்படி இந்த தேகங்களே மாறுறது. இது நாங்க என்னவோ கல்பிக்கல, சுதி சித்தமான விஷயம். சுவிசுத்தமான விஷயத்தை நாங்க போய் கற்பிக்கிறது நீங்க சொல்ல முடியாது. ஆகையினால இந்த இடத்துல பூத சூக்மங்களோட போரான் அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். அதை மீறி அதையும் கற்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து படிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. தேஹாத்யம் போக்ய நித்யா திவி புவிச்ச கதோ தத்ர தத்ரைவ லப்யம் பிராணாத்யைஹி போத சூக்மைஹி அபி கிமிஹமுதா பூர்வதேஹ கிரஹீதைஹி ஜீவஸ்யானோர்கதிம் ச ஸ்வயமுபஜனயேத் ஈஸ்வரஃ பிராணநித்யா மைவம் ஸ்வச்சந்த கிருத்யே ஸ்ருதி நிதன்யதௌ லௌரவோக்தேரயுக்தே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।